அண்ணன் அழைக்கின்றார் என்ற பெயரில் தினந்தோறும் நான் உங்களுடன் பேசி வருகிறேன். வேளாண்மை விரிவாக்க சட்ட முன்வடிவு சமைப்பதற்காக பொள்ளாச்சியில் நாம் ஏப்ரல் 18-19 இரு தினங்களில் கருத்தரங்கு கண்காட்சி நடத்த இருக்கிறோம். ஆம் உறவுகளே, ஜெயிக்கிற பக்கம் போய் நிற்பதல்ல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நிற்கிற பக்கம் ஜெயிக்கும் என்ற சிந்தனையில் தான் அண்ணன் தன் வாழ்வை, தன் பணியை, தன் செயலை செய்து கொண்டிருக்கிறார். இன்று அவர் சட்டசபையில் பேசுகிறார் என்றால் தளபதியிலிருந்து அமைச்சர்களிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வரை சபாநாயகர் வரை என்ன பேசுகிறார் என்று கவனிக்கிறார்கள், கூர்ந்து கவனிக்கிறார்கள். அதற்கு பதிலளிக்க தலைமைச் செயலகம் நோக்கி அவர்கள் செல்ல வைப்பது நம் அண்ணனுடைய பேச்சு. அந்த பேச்சு தான் வேளாண்மையை விரிவாக்கம் செய்து நலிந்து கிடக்கிற அந்த விவசாயினுடைய கைகளை தூக்கிவிட முயற்சி தான் நாம் பொள்ளாச்சியில் கொடுக்கிற கருத்தரங்கு கண்காட்சி கூட்டம். ஆம் உறவுகளே, இந்தியா சுதந்திரமடைந்த பொழுது வறுமையில் இந்த விவசாயி வாடிக்கொண்டிருந்தான். உண்பதற்கு உணவில்லை, உடுத்த உடை இல்லை, இருக்கு இடமில்லை. அந்த நிலையை ஒரு பெரிய புரட்சி மூலம் மாற்றினார், பசுமை புரட்சி மூலம் மாற்றினார் சுவாமிநாதன், எம்எஸ் சுவாமிநாதன் மூலமாக சிஎஸ் அவர்கள். அதே புரட்சியைத்தான் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். செயலி வழியாக, செயலியை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த தெரியாத புரியாத விவசாயிகள் கூட பயன்படுத்தினால் அவள் வாழ்க்கை மேம்படும் என்பதற்காகத்தான் கேஸ் இணைப்பு, கூட்டுறவு வங்கியில் நம்முடைய அடையாள அட்டை ஆதாருடன் இணைப்பு, மின்சார இணைப்புகளில் ஆதார் இணைப்பு, இப்படி இணைக்கும் பொழுது தேவையில்லாத ஊழல் செய்கின்ற, அதில் பணத்தை எடுக்க வேண்டும் என்று வருவாயில் முன்னேறியவர்கள் எடுக்காமல் இருப்பதற்கு இது ஒரு தடையாக இருக்கிறது. அதை பயன்படுத்துகின்ற யுத்தியைத்தான் உங்களோடு நான் பேச இருக்கிறேன். ஆம் உறவுகளே, விவசாயிகள் மேன்மைக்காக 1999 உழவர் சந்தையை கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தினார். அதற்கு முன்பாகவே ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை 296 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை ஏற்படுத்தினார் 1987. இது எல்லாம் வருவதற்கு முன்பாக விவசாயிகளுடைய வாழ்வை மேம்பட வேண்டும் என்பதற்காக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை 4586 கூட்டுறவு வேளாண்மை வங்கிகளை ஏற்படுத்தினார்கள். இவைகள் எல்லாம் இருந்து என்ன பயன்? இவை மூன்றும் விவசாயிகளை கைதூக்கி விடுகின்ற காரணிகள். ஆனால் இவைகளில் தேவையில்லாத பொருள் ஈட்டுகிற, ஏமாற்றுகிற நபர்கள் உள்ளே நுழைந்து அதை கொள்ளையடித்து சென்றதால் விவசாயியுடைய வாழ்க்கை மேம்பாடு அடையாமல் போய்விட்டது. இன்று நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உழவர் சந்தையை மீண்டும் செயலி மூலமாக விரிவாக்கம் செய்ய வேண்டும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை செயலி மூலமாக அங்கே வெளி நபர்கள் உள்ளே நுழையாமல் விவசாயிகள் மட்டும் பயன்படும்படி செய்ய வேண்டும். அதுபோல் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இன்று தமிழகம் முழுக்க இருக்கின்றன, இன்னும் அது போதாது. அதை ஒழுங்குபடுத்தி சரியாக செயலி மூலம் செயல்படுத்தினால் இந்த மூன்று விடயங்களை மட்டும் நான் பயன்படுத்தினால் போதும், செயலிக்குள் கொண்டு வந்தால் போதும், தொழில்நுட்பத்தை அதனால் இயக்க வைத்தால் போதும், நம்முடைய விவசாயிகளுடைய வாழ்வு மேம்படும். அதற்கான முயற்சிகளை அண்ணன் இறங்க வேண்டும். அதில் இந்த கொங்கு வேளாண்மை பகுதியில் மட்டுமல்ல, தமிழகம் முழுக்கமல்ல, இந்தியா முழுக்க இதை செய்தால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஏற்படுத்துகின்ற நிகழ்வுதான் பொள்ளாச்சியில் நடக்கின்ற கருத்தரங்க கண்காட்சி நிகழ்வு. அதில் இது பற்றி பேச வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.